ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நச்சுகள் எப்படி எம்பாத்ஸை டர்ட்டி எம்பாத்ஸாக மாற்றுறாங்க, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எம்பாத்ஸ் அதாவது அமிழ்தர்கள். இந்த அமிழ்தர்களுக்குன்னு சில அடிப்படையான அமிழ்த குணங்கள் இருக்குது. நிபந்தனைகள் அற்ற அன்பும் எந்த கடினமான சூழ்நிலையிலும் நேர்மை தவறாத குணமும் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பாசிட்டிவான குணாதிசயங்கள் அமிழ்தர்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அமிழ்தர்களுக்குள்ளேயும் நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கும். அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். இவங்களோட எம்பாத்திக் ட்ரெய்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கான எம்பாத்திக் ட்ரெய்ட்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் இருக்கும். அமிழ்தர்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த எம்பாத்திக் ட்ரெய்ட்ஸ் அவங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸை முழிச்சுக்க விடாமல் ஒரு கண்ட்ரோல்லையே வச்சுருக்கும். என்னதான் இவங்க அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் சூழ்நிலை காரணமாக சில சமயம் அந்த ட்ரெய்ட்ஸ் வந்துட்டு முழிச்சுக்கும். சுற்றி இருக்கிறவங்கள இந்த நச்சுகளோட குணங்கள் இருக்கிற யாராவது இவங்களை ட்ரிகர் பண்ணி விடும்போது அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் வந்துட்டு லைட்டாக எட்டி பார்க்கும். ஆனால் அவங்களோட எம்பதிக் ட்ரெய்ட்ஸ் உடனே அதை ரியலைஸ் பண்ணி அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். இந்த வகையில் பார்த்தா தனக்குள்ளே இருக்கிற அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸை ஒரு கண்காணிப்பிலேயே வச்சிருக்கிறது தான் அமிழ்தர்களோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் நச்சுகள்கிட்ட இந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எம்பதிக் ட்ரெய்ட்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும், அப்படி இல்லைனா ஜீரோ லெவலில் இருக்கும். நச்சுகள்கிட்ட இந்த எம்பதிக் ட்ரெய்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனாலையோ இல்லைனா ஜீரோ லெவலில் இருக்கிறதுனாலையோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸை சரி பார்த்து அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அந்த கெப்பாசிட்டியெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்க அவங்களோட அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸுக்கு நல்லா தீனி போட்டு அதை எனி டைம் வந்து அலர்ட்டாக வச்சுருப்பாங்க. இவங்களுக்குள்ள இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் டெவலப் ஆகிற அந்த ஸ்டேஜ்லேயே இவங்களோட அந்த எம்பத்திக் ட்ரெய்ட்ஸை அந்த டிசார்டர் மொத்தமாக மழுங்கடிச்சிடும். ஏன்னா ஒருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த எம்பத்திக் ட்ரெய்ட்ஸ் முழிச்சுக்கிட்டு இருந்து அது எந்நேரமும் ரொம்ப கான்ஷியஸாக ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸால் வந்துட்டு ஃப்ரீயாக செயல்பட முடியாது. அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த நச்சுகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எம்பத்திக் ட்ரெய்ட்ஸை மொத்தமாக தூங்க வச்சுருவாங்க, கிட்டத்தட்ட மொத்தமாக கொண்டுடுவாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவங்களோட அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸுக்கு தீனி போட்டு நல்லா வளர்த்து ஆளாக்குவாங்க. இதுதான் நச்சுகளுக்கும் அமிழ்தர்களுக்கும் இருக்கிற அடிப்படை குணாதிசயங்கள். இப்போது இதில் எம்பாத்ஸ்குள்ளேயே இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எம்பாத்ஸ்க்குமே அந்த எம்பத்திக் ட்ரெய்ட்ஸ் ஸ்ட்ராங்காக ஒரே ரேஞ்சில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு எம்பாத்துக்கும் அதோட பெர்சன்டேஜ் மாறுபடும். ஒரு சில எம்பாத்ஸ்க்கு அவங்களோட அந்த எம்பத்திக் ட்ரெய்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயத்துக்கு எம்பத்திக் ட்ரெய்ட்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரியான ஒரு எம்பாத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு நார்மல் ரேஞ்ச் இல்லைனா அந்த நார்மல் ரேஞ்சுக்கும் கொஞ்சம் கீழே வீக்கான எம்பத்திக் ட்ரெய்ட்ஸ் இருக்கிற ஒரு எம்பாத் இருக்காங்க. இவங்க ஒரு மேரேஜ் லைஃப்பில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப் பார்ட்னரும் ஒரு எம்பாத்தாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு நார்மல் கேட்டகரியை சேர்ந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மரியாதையாக நடத்திக்கிறாங்க. அவங்களோட லைஃப் ரொம்ப அழகாக போய்கிட்டு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு குழந்தைங்க, நல்ல வேலை, நல்ல ஸ்டேட்டஸ், சொசைட்டியில் நல்ல மரியாதை, இப்படியெல்லாம் ஒரு ஒரு சூப்பரான லைஃப்பாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு சலனமும் இல்லாமல், குத்தம் குறையும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கிற இந்த எம்பாத்தோட லைஃப்பில் திடீர்னு சில சலசலப்புகள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எம்பாத்துக்கும் அவங்களோட ஸ்பவுஸ் அதாவது அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் இடையே இருக்கிற அந்த இன்டிமசி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இந்த எம்பாத்தோட ஸ்பவுஸ்க்கு இவங்க மேலே இருக்கிற அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நாளடைவில் அந்த அட்ராக்ஷன் இல்லாமலே போகுது. இவங்களோட ஸ்பவுஸுக்கு அந்த செக்ஷுவல் டிசையர் மொத்தமாக ஆஃப் ஆகிடுது. அவங்களுக்கு டோட்டலாக அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைஞ்சி போய் செக்ஷுவலாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் செயலிழந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு. மற்றபடி மற்ற எல்லா வகையிலையும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன கடமைகள் அவங்க செய்யணுமோ அதையெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராகவும் அவங்களோட ரோலை அவங்க ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்கான எம்பத்திக் ட்ரெய்ட்ஸ் இருக்கிற அந்த எம்பாத் இருந்தால் இந்த விஷயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் இல்லாமல் போச்சுங்கிறதுக்காக மற்ற எல்லா வகையிலையும் ரொம்ப நல்லபடியாக போய்கிட்டு இருக்கிற அவங்களோட அந்த மேரேஜ் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கணும்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட அந்த ஃபிசிக்கல் நீட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம செல்ஃப் கண்ட்ரோலோட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன இருக்கோ அதை வச்சு அவங்க சந்தோஷமாக அந்த லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான எம்பத்திக் ட்ரெய்ட் அவங்கள எந்த தப்பான முடிவையும் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த லைஃப்க்கு ரொம்ப லாயலாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. எந்த தப்பையும் பண்ணி அவங்களோட லைஃப் பார்ட்னரை எந்த வகையிலையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களோட அந்த டீசன்சியையும் அந்த லாயல்ட்டியையும் கம்பேஷனையும் அந்த மேரேஜ் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட்டையும் ஒருபோதும் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தில் அவங்க சப்போஸ் தப்பான முடிவை எடுத்துட்டா, தப்பான பாதையை செலக்ட் பண்ணிட்டா, அது அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே புரட்டி போட்டுடும். சொசைட்டியில் அவங்களுக்கு இருக்கிற அந்த கௌரவத்தை அது டோட்டலாக குழி தோண்டி புதைச்சிடும் அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்குள்ள 100% இருக்கும். பட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்டோரியில் இருக்கிற அந்த எம்பாத்துக்கு எம்பாத்திக் ட்ரெய்ட்ஸ் ரொம்ப நார்மலாக இருக்குது, இல்லைனா அந்த நார்மல் ரேஞ்சுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இவங்களோட லைஃப்பில் இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் நிறைஞ்சிருந்தாலுமே
அந்த ஃபிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இவங்களுக்கு தேவைப்படுது. இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெயிட் இவங்களை இந்த ஃபிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான ஒரு வழியை தேட சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் செய்கிறது தப்புன்னு இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எம்பத்திக் ட்ரெயிட் இவங்களுக்கு வார்னிங் கொடுத்தாலும் அது ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெயிட் ஜெயிக்க ஆரம்பிக்கும். இவங்களோட ஸ்பவுஸுக்கு இவங்க மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சுங்கிறதுனாலையோ, அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் டிசையர் காணாமல் போச்சுங்கிறதுனாலையோ, இவங்களும் அந்த செக்ஷுவல் டிசையரை அந்த ஃபிசிக்கல் நீட்ஸை தியாகம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பட் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எம்பத்திக் ட்ரெயிட்ஸ்னால ஆல்ரெடி இப்போ அவங்க கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மேரேஜ் லைஃபை விட்டு கொடுக்க கூடாதுன்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த மேரேஜ் லைஃப்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் வராம சீக்கிரட்டா இவங்களோட ஸ்பவுஸ்க்கு தெரியாம தன்னோட பிசிக்கல் நீட்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழியை தேட ஆரம்பிப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு நம்பிக்கையான ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சீக்ரெட் லைஃப், இந்த சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா அவங்களோட அந்த பிசிக்கல் நீட்ஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபை ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே அவங்களோட அந்த ரியல் லைஃபையும் அந்த சீக்ரெட் லைஃபையும் பக்காவாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த எம்பாத் ஃபார்ம் பண்ணியிருக்கிற இந்த சீக்ரெட் லைஃபுக்குள்ளே இன்னொரு அக்லி சீக்ரெட் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம் இந்த எம்பாத்துக்கு தெரியாது. இவங்க ரொம்ப நம்பிக்கையோடு பழகிட்டு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட் ஒரு நார்சிசிஸ்ட். எம்பாத் நினச்சிட்டு இருக்காங்க இவங்க தான் அந்த ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் உண்மை அது கிடையாது. அந்த நார்சிசிஸ்ட் ஃப்ரெண்டு தான் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸுமே அந்த நார்சிசிஸ்ட் ஃப்ரெண்டு போட்ட ஒரு மாஸ்டர் பிளான். ஃப்ரம் த டே ஒன் அந்த நார்சிசிஸ்ட் ஃப்ரெண்டு போட்ட மாஸ்டர் பிளானோட அந்த வலையில தான் இந்த எம்பாத் போய் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மை இந்த எம்பாத்துக்கே தெரியாது. இந்த எம்பாத்தோட ஸ்பவுஸ், அதாவது அந்த லைஃப் பார்ட்னரை மேனிபுலேட் பண்ணி அவங்களுக்கு இவங்க மேலே இருக்கிற அந்த இன்டிமசி செக்ஷுவல் டிசையரை எல்லாம் குறைச்சி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் லேசான ஒரு விரிசலை ஃபார்ம் பண்ணி அந்த விரிசலை பெரிய கேப் ஆக்கி அந்த கேப்பில் தான் இவங்க வந்து செட்டில் ஆகிருக்காங்க. அந்த நார்சிசிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்க்ரீன் பிளேவை தான் பக்காவாக இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த எம்பாத்தோட லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே இந்த நார்சிசிஸ்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த கதையோட மியூசிக் டைரக்டரும் இதே நார்சிசிஸ்ட் தான். இந்த கதைக்கு பொருத்தமாக அவங்க வாசிச்சுட்டு இருக்கிற அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி இந்த எம்பாத் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நார்சிசிஸ்ட் எழுதி வச்சிருக்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே படி இந்த கதை மூவ் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்த நச்சுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான எம்பாத்ஸை இந்த செகண்டரி சோர்ஸ்க்கான டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களை எவ்வளோதான் பிரெயின் வாஷ் பண்ணினாலும் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவங்களை கொண்டு வரவே முடியாது. அதனால் இந்த நச்சுகள் அவங்களோட சீக்ரெட் லைஃப்க்கான அந்த செகண்டரி சோர்ஸாக இந்த வீக்கான எம்பத்திக் ட்ரெய்ட்ஸ் இருக்கிற எம்பாத்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த நார்சிசிஸ்ட் அவரோட அந்த ஸ்க்ரீன் பிளேல இந்த எம்பாத்தை ஒரு செகண்டரி சோர்ஸாக மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தா அந்த கதை அப்படி தான் நகரும். பட் அவங்களோட அந்த ஸ்க்ரீன் பிளே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி விக்டிமா இருக்கிற இந்த எம்பாத் ஏதாவது குளறுபடி பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு எம்பாத்தோட மைண்ட் வந்து மாற்றி யோசிக்க ஆரம்பிக்குது. அவங்க அந்த ரியல் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த சீக்ரெட் லைஃபை மெயின்டைன் பண்ணணும்னு ஆரம்பத்தில் நினச்சாங்க இல்லையா. பட் நாள் ஆக ஆக அவங்க அந்த ரியல் லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டு இந்த சீக்ரெட் லைஃபை நிஜமாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அதாவது அந்த ரியல் லைஃப் பார்ட்னரை ஏமாற்றிட்டு இருக்கோம், அவங்களுக்கு வந்து லாயலாக நம்ம இல்லை, அவங்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி இவங்களுக்குள்ள ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு இதுக்கு மேலே அவங்கள ஏமாற்ற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து சுமூகமாக அந்த லைஃப்லேருந்து லீகலாக வெளியே வந்துட்டு இந்த சீக்ரெட் லைஃபை லீகலாக்கிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்களோட இந்த ஐடியாவை அந்த சீக்ரெட் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னரை முறைப்படி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வர விரும்புகிறதாகவும், அதுக்கப்புறம் முறைப்படி இவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த லைஃபை கண்டினியூ பண்ண விரும்புகிறதாகவும் அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. பட் இவங்களோட இந்த பிளான் அந்த நார்சிசிஸ்டோட ஸ்க்ரீன் பிளேவை டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா. அந்த நார்சிசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க போட்ட பிளான் படி தான் இந்த எம்பாத் பிஹேவ் பண்ணணுமே தவிர அவங்க சுயமாக எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கான அதிகாரம் இந்த கதையில் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த நார்சிசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எம்பாத்தை ஒரு செகண்டரி சோர்ஸாக தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. அந்த முடிவை கொலாப்ஸ் பண்ணுற வகையில் இந்த எம்பாத் யோசிக்கிறது, செயல்படுறது, இது எல்லாமே நார்சிசிஸ்டோட அந்த ரேஜை தூண்டிவிடும். இந்த ஸ்டேஜில் அந்த நார்சிசிஸ்டோட ரியல் ஃபேஸ் லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போது இது ஒரு வகையான சுச்சுவேஷன். இதுவே மாறி நடக்குதுன்னு வச்சுப்போம். அதாவது அந்த நார்சிசிஸ்டோட ஸ்க்ரீன் பிளேயில் செகண்டரி சோர்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற இந்த எம்பாத்தை கொஞ்ச நாள் கழித்து ஒரு ட்ராமா பாண்டுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்கள ப்ரைமரி சோர்ஸாக ஷிஃப்ட் பண்ணுறது தான் இவங்களோட பிளான். அவங்களோட அந்த பிளான் படி கொஞ்ச நாள் கழித்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எம்பாத் கிட்ட இவங்களோட அந்த விருப்பங்களை தெரிவிப்பாங்க. நம்ம வந்து இப்படியே கண்டினியூ பண்ண வேண்டாம், நீ வந்து உன்னோட லைஃப் பார்ட்னரை டிவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா நம்ம லீகலாக கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த லைஃப்பை நம்ம முறைப்படி வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்பாத் மேலே ப்ரெஷர் போட ஆரம்பிப்பாங்க. பட் எம்பாத்துக்கு அப்படி ஒரு ஐடியாவே சுத்தமாக இல்லை. அவங்களோட அந்த ரியல் லைஃபையும் அவங்க ரொம்ப நேசிச்சுட்டு இருக்கிற அந்த லைஃப் பார்ட்னரையும் எக்காரணத்துக்காகவும் விட்டுட்டு வர்றதுக்கு இவங்க தயாராக இல்லை. அவங்களோட அந்த ஃபிசிக்கல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சீக்ரெட் லைஃப்குள்ளே அவங்க வந்திருக்காங்க. அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் நார்சிசிஸ்ட் சொல்கிற இந்த பிளானுக்கு இவங்க ஒத்து வரமாட்டாங்க. இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த நார்சிசிஸ்ட் போடுற பிளான் படி இந்த எம்பாத் அவங்களோட கண்ட்ரோலுக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால எம்பாத் மேலே இவங்களுக்கு ஒரு பயங்கர வெறி உண்டாகும். இவ்வளோ நாளாக அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த அந்த ரேஜ் வெளியே வர ஆரம்பிக்கும்.
முதல் தடவையா இந்த நார்சிசிஸ்ட் ஃப்ரெண்டோட நிஜ முகம் இவங்களுக்கு தெரிய வரும். மொத்தத்தில் இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல எது நடந்தாலும் நார்சிசிஸ்டோட அந்த பிளானுக்கு எதிராக எம்பாத் செயல்படும் போது அந்த நார்சிசிஸ்ட் பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவாங்க. எதையாவது பண்ணி அந்த எம்பாத்தை தான் நினைச்சபடி செகண்டரி சோர்ஸாகவே மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா தான் நினைச்சபடி பிரைமரி சோர்ஸாக ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. எம்பாத்துக்கு இவங்களோட பிளான் பிடிக்காம அதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க செயல்படும் போது இந்த நார்சிசிஸ்டோட அந்த கோபத்துக்கு அவங்க ஆளாவாங்க. ஒருவேளை அந்த எம்பாத்துக்கு இவங்களோட இந்த பேட் பிஹேவியர் பிடிக்காம இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேண்டாம்னு நினச்சி இதிலிருந்து பிரேக்கப் பண்ணிட்டு வெளியே போகணும்னு நினச்சாங்கன்னா அது இந்த நார்சிசிஸ்டை இன்னும் மோசமாக ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அவ்வளோ ஈஸியாக அந்த எம்பாத் இவங்கள விட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கெல்லாம் இவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போன அந்த எம்பாத்தை பழிவாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த எம்பாத் கூட க்ளோஸாக இருந்ததுக்கான பல ப்ரூஃப்ஸை ஆல்ரெடி முன்னேற்பாடாக இந்த நார்சிசிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய கால் ரெக்கார்டிங்ஸ், நிறைய சாட்ஸ், நிறைய வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸை இவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த எம்பாத் இவங்களை விட்டு போகணும்னு டிசைட் பண்ணும்போது இந்த ஆதாரங்களை அவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சா நீயும் நானும் ஒன்றா இருந்ததுக்கான இந்த ப்ரூஃபை எல்லாம் உன்னோட லைஃப் பார்ட்னருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. ஒருவேளை அந்த எம்பாத் இவங்களோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாமல் அப்படி இல்லைன்னா இவங்க அந்த லெவலுக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் இவங்களை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த நார்சிசிஸ்ட் எல்லா ப்ரூஃபையும் அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதோடு நிற்காமல் இந்த ஆதாரங்களை இன்னும் யார் யாருக்கெல்லாம் அனுப்ப முடியுமோ எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருவாங்க. அந்த எம்பாத் இவங்களை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வாழணும்னு ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை மொத்தமாக செதைச்சு விட்டுருவாங்க. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் ஏதோ ஒரு வீக் மொமெண்ட்ல இந்த நார்சிசிஸ்டோட மைண்ட் கேம் என்னங்கிறது புரியாமல் அவங்க பண்ணின இந்த தப்பால் ஒரு அழகான வாழ்க்கையை இந்த எம்பாத் தொலைச்சிருவாங்க. இந்த சீக்ரெட் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க. தன்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்களும் இவங்க கூட சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முழுசாக நம்பி தான் இந்த சீக்ரெட் லைஃப்குள்ளே அவங்க என்ட்ரி ஆகிறாங்க. பட் இது எல்லாமே அந்த நார்சிசிஸ்ட் போட்ட மாஸ்டர் பிளான் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலை. இவங்களை இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்கி அவங்க வீக்காக இருக்கிற அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி இவங்களோட லைஃப்குள்ளே வந்து இவ்வளோ தூரம் இந்த நார்சிசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு விஷயத்தை லாஜிக்காக யோசிச்சிருந்தா இப்படி ஒரு பெரிய சிக்கலில் இவங்க மாட்டாமல் இருந்திருப்பாங்க. அதாவது எந்த நல்லவங்களும் இன்னொருத்தரோட கணவன் கூடையோ இல்லை மனைவி கூடையோ ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒருத்தங்களோட வீக் மொமெண்ட்டை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க கூட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடி ஆகிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தப்பான நோக்கத்தோடு தான் அவங்க இந்த வேலையில் இறங்குறாங்க. ஒருவேளை அந்த எம்பாத் நினைக்கிற மாதிரி இவங்க நல்லவங்களாக இருந்திருந்தா அவங்களோட ஏதோ ஒரு வீக் மொமெண்ட்ல இவங்க அந்த ஃப்ரெண்டை அப்ரோச் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த எம்பாத்தோட அந்த குழப்பத்தை தெளிய வச்சு அவங்கள ஒரு ப்ராப்பரான வழியில் கைட் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் மூலமாக இந்த எம்பாத் எவ்வளோ பெரிய தப்பை செய்ய இருந்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக யோசிச்சு தன்னோட தவறை திருத்திக்கிட்டு மறுபடியும் அவங்களோட லைஃப்பை ஒழுக்கத்தோட வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் அந்த எம்பாத்தோட ஸ்பௌஸுக்கு துரோகம் பண்ணாமல் நேர்மையாக முறப்படி அந்த லைஃப்லேருந்து லீகலாக வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைஃப்பை ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான அட்வைஸையாவது கொடுத்துருப்பாங்க. இப்படி எந்த ஒரு ப்ராப்பர் கைடன்ஸும் கொடுக்காம அவங்களோட அந்த வீக்கான ஸ்டேஜை இவங்களுக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறது எப்படி நல்லவங்க செய்கிற செயலாக இருக்க முடியும்? ஒரு சில அமிழ்தர்கள் இந்த உண்மை புரியாமல் நச்சுகளோட இந்த சூழ்ச்சி வலையில் சிக்கி அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. அவங்க பலகாலமாக காப்பாற்றி வச்ச அவங்களோட அந்த நல்ல பேர், மானம், மரியாதை இதையெல்லாம் இழந்துடுறாங்க. நச்சுகள் ஏற்கனவே கல்யாணமாகி இருந்தாலும் தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு பொய் சொல்லி இந்த எம்பாத்தோட லைஃப்பில் என்ட்ரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் அந்த லைஃப் பார்ட்னருக்கு இவங்க மேலே எந்த அன்போ அக்கறையோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி ட்ராமாவை கிரியேட் பண்ணி அது மூலமாக அந்த எம்பாத்தோட மனசில் இவங்க மேலே ஒரு பரிதாப உணர்வை தூண்டிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எம்பாத்துக்கு இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வர மாதிரியான பல சூழ்நிலைகளை இவங்களே உருவாக்கி அந்த எம்பாத்தோட லைஃபுக்குள்ளே இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் உட்காந்துருவாங்க. மொத்தத்தில் இந்த எம்பாத்ஸ் மூலமாக நிறைய விஷயங்களில் பயனடைய போகிறது இந்த நச்சுகள். எல்லாத்தையும் இழக்க போகிறது அமிழ்தர்கள். இந்த நச்சுகள் அவங்களோட கல்யாண வாழ்க்கையில் அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு லாயலாகவும் நேர்மையாகவும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அவங்களோட பிரைமரி சோர்ஸாக எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான எம்பாத்தை கல்யாணம் பண்ணி அவங்கள விட்டுமாக்குறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களோட செகண்டரி சோர்ஸாக வீக்கான எம்பாத்ஸை இந்த மாதிரி தேடி செலக்ட் பண்ணி அவங்கள ஒரு பேக்கப் சோர்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. இவங்களோட பிரைமரி சோர்ஸாக இருக்கிற அந்த லீகல் லைஃப் பார்ட்னருக்கு தெரியாமல் அவங்களுக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே இவங்க மேலே சந்தேகமும் வராமல் அந்த நச்சுகளோட சீக்ரெட் லைஃப்பில் அவங்க ஒழிச்சு மறைச்சி வச்சிருக்கிற பல மோசமான அருவறுப்பான ரகசியங்களில் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸும் அடங்கியிருக்கு. ஒரு எம்பாத்தோட லைஃபுக்குள்ளே வெளியேருந்து வர்ற இன்னொரு நார்சிசிஸ்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இவங்களோட இந்த வக்ர புத்தியால் எப்படி ஒரு எம்பாத்தை டர்ட்டி எம்பாத்தாக மாற்றுறாங்க,
அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸை அவங்களோட ப்ரைமரி சோர்ஸுக்கு தெரியாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவே ஒரு நார்மல் எம்பாத்தோட லைஃப் பார்ட்னர் இன்னொரு எம்பாத்தாவோ இல்லைனா ஒரு நார்மல் பர்சனாலிட்டியாவோ இல்லாமல் ஒரு நார்சிசிஸ்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க இந்த எம்பாத்தை எப்படி டர்ட்டி எம்பாத்தாக மாற்றுவாங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.